ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் அம்லட்சி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். நீங்களே பார்க்கலாம், என்னோட மேக்கப் ரிமூவ் ஆகலை, ஏன் ட்ரான்ஸ்ஃபர் கூட ஆகலை. ஸோ இது வந்து நான் ஈஸியாக வந்து பண்ணிடல. நான் வந்து நிறைய மேக்கப் டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி ட்ரையல் நேரம்லாம் பண்ணி நான் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணும்போது என் மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ரப் ஆகணும். ஒரு 1 or 2 minutes பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை பண்ணணும். இது ரொம்ப மஸ்ட் ஸ்டெப். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும், அப்போ தான் உங்கள் மேக்கப் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். என் ஃபேஸை பேட்ரே பண்ணிட்டு நான் ஒரு டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேக்கப் ஸ்வெட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் மட்டும் கிடையாது, உங்களுக்கு சன் ப்ரூஃப். நம்ம நிறைய சன் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சம்மருக்கு இதை விட பர்ஃபெக்டான மேக்கப் டெக்னிக் இருக்காதுன்னு சொல்லி நான் அடித்து சொல்லுவேன். இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன், சில்வர் லில்லி மாய்ஸ்சரைசர். ஸோ இது ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ரீக்வில் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஆக்சிபென்சன் அண்ட் ஓஎம்சி ஃப்ரீ சன்ஸ்கிரீன். நீங்கள் எந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம், ஆனால் சன்ஸ்கிரீன் வந்து உங்கள் பில்லிங் ஆகாத சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேக்கப் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், சில சன்ஸ்கிரீன் வந்து மேக்கப்போட ஒத்து வராது, பில்லாகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த சன்ஸ்கிரீன் மேக்கப் கீழே ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ நான் மாஸ் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெரி லைட் லேயர் ஆஃப் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபோர் ஹெட், எனக்கு இங்கெல்லாம் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுமோ, டீ ஜோன் இங்கெல்லாம் நிறைய வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளூ ஹெவன் ப்ரெப் அண்ட் ஃபிக்ஸ் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ப்ரே இஸ் மை ரீசன்ட் ஃபேவரட். நான் நிறைய வாட்டி நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த செட்டிங் மிஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஹெல்த் போர்லெஸ் புட்டி ப்ரைமர் வந்து எடுத்துக்கிறேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைமர். உங்களுக்கு உங்கள் போர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும், நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டிக்கி பேஸ் கொடுக்கும், உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து அட்ஹர் ஆகிறதுக்கு, ஒட்டுறதுக்கு உங்கள் ஸ்கின்ல. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஈவன் லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். முக்கியமாக டீ ஜோனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தால் நீங்கள் ஆயில் கண்ட்ரோல் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது பர்பிளில் இருந்தால் உங்களோட ரோஸ் லிப் பாம் ஏதோ. நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கலர் கரெக்ஷன் ரொம்ப முக்கியம், உங்கள் பிக்மெண்டேஷன் இருந்தால் எல்லாம் ஃபவுண்டேஷன் வந்து க்ரே ஆகிடும். நீங்கள் என்ன தான் இவ்வளோ டெக்னிக் பண்ணாலும் ஃபவுண்டேஷன் க்ரே ஆகிடுச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ மறக்காமல் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதோட ஃபேவரட் கன்சீலர். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் செக் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் நிறைய ஃபவுண்டேஷன் டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு ஃபைனலாக வந்து இந்த சம்மருக்கு ஒர்க் ஆகிற ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் ரெவல்யூஷன் ஃபவுண்டேஷன் தான். நிறைய ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெல்ட் ஆகிடும். ஸோ டியூவி ஃபவுண்டேஷன், நேச்சுரல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன்லாம் இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணாதீங்க. நான் ஃபவுண்டேஷன் டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் பேக் டியூவல் ஃபோல் ஜெல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 drops மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஆக்வா சீல் கொடுக்கும். ஆக்வா சீல்னால் இது உங்கள் மேக்கப்பை வாட்டர் ப்ரூஃப் ஆகும். ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அகேன் இந்த செட்டிங் மிஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேஸை ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரத்தில் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது வந்து ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் மேட்டிஃபைங் ஆகிடும். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ குவிக்காக வந்து பிளெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிறேன் என் பிக்மெண்டேஷனுக்காக. உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் கன்சிலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என் மவுத் சுற்றி எனக்கு எங்கெல்லாம் ஸ்கார்ஸ் இருக்கோ, மார்க்ஸ் இருக்கோ, அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இந்த டெக்னிக் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். உங்களுக்கு மேக்கப் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுருந்திங்கன்னா தயவுசெய்து இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்கள். நான் எலிகல் கன்சிலர் அண்ட் ஷேட் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட்ரைஸ் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட்லாம் ரொம்ப மினிமமாக தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஹெவியான லேயர்லாம் அப்ளை பண்ணல. லேயரிங் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹெவியான லேயர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பில்லாகி வந்துடும் மேக்கப். நான் பவுடரில் செட் பண்ணதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் எவ்வளோ மேட்டிஃபைங்காக இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஒரு பவுட்ரி மேட் ஃபினிஷ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என் ஃபேஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். நான் வந்து மாஸ் ட்ரான்ஸ்லன்ட் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ என் அண்ட்ரைஸ் கீழே, என் மவுத் சுற்றி எல்லாத்தையும் பார்த்தா பேக் பண்ணிக்கிறேன். அண்ட் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பவுடர் யூஸ் பண்ணி நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மேட்டிஃபைங் பவுடர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐப்ரோஸ் அண்ட் ஐ மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் டெக்னிக் தான். நான் என்னோடய ஐ மேக்கப்லாம் காட்டி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண விரும்பலை. ஸோ இருக்கிற எக்ஸஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் டஸ்ட் ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு 5 minutes கழிச்சு. அண்ட் இப்போ அகேன் பார்த்தீங்கன்னா அதே செட்டிங் மிஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போயே மேக்கப் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. நான் வந்து இந்த டாஸ்லர் எடனா
காம்பாக்ட் பவுடர் பார்த்திங்கனா ப்ரான்சராக யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏன் அப்பப்போ செட்டிங் மிஸ் யூஸ் பண்ணுறேன், நம்ம நிறைய பவுட்ரு யூஸ் பண்ணுறோம், அது ரொம்ப பவுட்ரியாக க்ராக் ஆகக்கூடாது நம்ம ஃபேஸில், பார்க்க ரொம்ப நல்லா இருக்காது. அதனால தான் நான் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டிங் செட்டிங் மிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செட்டிங் மிஸ் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. நான் லாரியல் ப்ளஷ் வந்து எடுத்துக்கிறேன், ஸோ நான் சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த செட்டிங் மிஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பவுடர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வெட்டாக இருக்கும் போதே யூஸ் பண்ணிங்கன்னா மேக்கப் வந்து வந்துடும். நான் லைட்டாக வந்து ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன், என் ஃபேவரட் ஸ்விஸ் பியூட்டி ஹைலைட்டர் யூஸ் பண்ணி. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் மேட்டிஃபைங் செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம ஃபைனலாக லாக் பண்ண போகிறோம் நம்ம மேக்கப்பை. ஸோ ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரு மேட் காம்பாக்ட் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க வித் SPF. நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் மீ பவுடர் வந்து எடுத்துக்கிறேன், இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான். என் ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி ஒரு தின் லேயர் பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது உங்களுக்கு சன் ப்ரொடக்ஷன் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப நேரம் மேட்டிஃபைங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைனலாக உங்கள் மேக்கப் எல்லாத்தையும் லாக் பண்ணுறதுக்கு. என்னோட ஹேர் ஜுவல்லரிஸ் எல்லாம் போயிட்டு வந்து முடிச்சுட்டு அந்த மேக்கப்பை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஐம் அப்சஸ் வித் திஸ் லுக். அண்ட் இது உங்களுக்கு கலவே கலர் சால்ட்டாக உங்களுக்கு 10 hours ப்ளஸ் இது தாராளமாக ஸ்டே ஆகும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ மாஸ்க் ப்ரூஃப். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம் நான் தண்ணி ஊற்றும் போது கூட மேக்கப் கலைஞ்சோ இல்லை வந்து இதுவாயோ வரல, ஜஸ்ட் பேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். டிஷ்யூவில் பார்க்கலாம் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. நமக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நேச்சுரல் லைட்டில் கூட காமிக்கிறேன். ஸோ க்ளோஸ் அப்படி நான் பார்த்தீங்கன்னா நான் பேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் பார்க்கலாம் மேக்கப் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டே டியூன் கைஸ், பை பை.